ஹாய் ஹலோ வணக்கம் இது ஆன்லைன் பழகு அதனடா ஆன்லைன் பழகுன்னு பார்க்குறீங்களா ஆன்லைனில் என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸுக்கு அப்ளை பண்ணலாம் அப்புறம் அதில் என்னென்ன மாதிரியான கரெக்ஷன்ஸ் பண்ணுறது அது எப்படி பண்ணுறது அதை தான் இந்த ஷோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம ஆன்லைனில் ஓட்டர் ஐடியை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் மொதல் உங்கள் ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு மோஸ்ட்டாக கூகுள் க்ரோமே யூஸ் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் அந்த கூகுள் க்ரோம்குள்ளே போயிட்டு சர்ச் விண்டோவில் என்விஎஸ்பி அதாவது நேஷ்னல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அதுக்கு ஷார்ட் ஃபார்மாக என்விஎஸ்பி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் உடனே உங்களுக்கு வந்து கூகுள் குரோமில் வந்து என்விஎஸ்பி கீழே தெரியும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதாவது ஃபார்ம் சிக்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு உள்ளே போங்க அந்த ஃபார்ம் சிக்ஸ்க்கு உள்ளே போனோடனே நீங்கள் வந்து எந்த ஸ்டேட் எந்த டிஸ்ட்ரிக்குன்னு கேட்கும் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுனா தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே மதுரை மதுரைனா மதுரைன்னு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மூணாவதாக ஒரு ஆப்ஷன் அதாவது நீங்கள் மதுரையில் எந்த இடம் அதாவது நார்த்தா சவுத்தா ஈஸ்ட்டாக வெஸ்ட்டாக எந்த பார்லிமெண்ட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்கும் அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் அதாவது ஃபஸ்ட் நேம் கேட்கும் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து அதை இங்கிலீஷில் டைப் பண்ண பண்ண ரைட் சைடு அது தமிழில் ட்ரான்ஸ்லேட் ஆகிட்ருக்கும் அதுவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக உங்களோட ரிலேட்டிவ் நேம் அதாவது உங்களோட குடும்பத்தில் யாராவது அல்லது உங்கள் சொந்தக்காரவங்களில் யாராவது ஒருத்தரோட பேர் கேட்கும் த ரெஃபரன்ஸ் அவங்களோட ஏற்கனவே ஒரு ஓட்டர் ஐடியையும் கையில் எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அவங்களோட பேர் டைப் பண்ணிடுங்க அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்றத கீழே கேட்டிருக்கும் அதையும் நீங்கள் செலெக்ட் பண்ணிடுங்க ஃபார் த எக்ஸாம்பிள் உங்கள் அப்பானா அப்பா அம்மானா அம்மா அப்படின்னு செலக்ட் பண்ணுறதுக்கு ஃபாதர் மதர் சிஸ்டர் பிரதர் சிப்லிங்ஸ் அப்படின் இருக்கும் ஏஜ் உங்களோட டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணுறதுக்கு ஏஜ் ஆப்ஷனும் இருக்குது இல்லாட்டி கீழே டேட் ஆஃப் பர்த்தோட ஆப்ஷனும் இருக்குது டேட் ஆஃப் பர்த் ஆப்ஷன் போய்க்கோங்க அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் இருக்கும் அதில் கீழே இருக்க ரெண்டாவது ஆப்ஷனை செலெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழே உங்களோட ஜெண்டர் மென்ஷன் பண்ண சொல்லியிருப்பாங்க மேல் மேல்னா மேல் ஃபீமேல்னால் ஃபீமேல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் ஃபஸ்ட்டு ஹவுஸ் நம்பர் உங்களோட வீட்டோட எண் அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் ஏரியா லொக்கே லொக்காலிட்டி உங்களோட தெரு பெயர் அடுத்ததாக டவுன் வில்லேஜ் உங்களோட வில்லேஜோட பேரோ அல்லது எந்த டவுனை சேர்ந்தவங்க நீங்கள் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் நீங்கள் எந்த போஸ்ட் ஆஃபீஸை சேர்ந்தவர் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிடுங்க ஒவ்வொரு ஊருக்கும் நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு தான் பிரிச்சுருப்பாங்க எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை மென்ஷன் பண்ணிவிடுங்க அடுத்ததாக பின்கோட் உங்களோட ஊரோட பின்கோடையும் செலக்ட் பண்ணிவிடுங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கரண்ட் அட்ரஸ் அல்லது கீழே பெர்மனண்ட் அட்ரஸ் அதுவுமே சேம் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அஸ் சேம் அஸ் அபோ அப்படின்னா அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலே இருக்க உங்களோட கரண்ட் அட்ரஸும் உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸும் ஒன்றா இருந்தால் மட்டும் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக டிசபிலிட்டி நீங்கள் ஏதாவது குறைபாடு உள்ளவரா அப்படின்னு கேட்டிருக்கும் அப்படி ஏதாவது குறைபாடு உள்ளவர்னா அதில் இருக்க ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்கள் எதுன்னு பார்த்து அப்படி இல்லாட்டி அதை விட்டுறலாம் இமெயில் ஐடி உங்களோடய இமெயில் ஐடி கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் உங்களோட ஃபர்தர் கம்யூனிகேஷனுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் அடுத்ததாக மொபைல் நம்பர் உங்களுடைய கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மொபைல் நம்பர் கொடுங்க ஃபர்தராக உங்களோட கம்யூனிகேஷன் எப்போ ஓட்டர் ஐடி வரும் அல்லது எல்லா அப்டேட்டும் அதுக்கு தான் கொடுப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அதாவது உங்களோட ஃபோட்டோகிராஃப் ஏஜ் டிக்ளரேஷன் ப்ரூஃப் ஏதாவது ஒன்று அல்லது ஏஜ் ப்ரூஃப் ஒன்று இது மாதிரியான விஷயங்கள்லாம் அப்லோட் பண்ணணும் இதை வந்து எந்த ஃபார்மெட்டில் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி பிஎன்ஜி அல்லது பிஎம்பி அல்லது ஜேபிஇஜி அதிகபட்சமாக ரெண்டு எம்பி அளவு உள்ள ஃபைல்ஸ் மட்டுமே அப்லோட் பண்ண முடியும் அதற்கு மேலே சப்போர்ட்டே ஆகாது அதனால் உங்களோட ஃபோட்டோகிராஃபை ரெண்டு எம்பிக்கு உள்ளே இருக்க ஃபைலாக ரெடி பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏஜ் டிக்ளரேஷன் ப்ரூஃப் இந்த ஏஜ் டிக்ளரேஷன் ப்ரூஃபில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஆட் பண்ணலான்னு பார்த்தா பேர்த் சர்டிஃபிகேட் மார்க் ஷீட்டு உங்களோட டென்த் மார்க்ஷீட் அல்லது எயித் மார்க்ஷீட் நம்மளோட பாஸ்போர்ட் பேன் கார்ட் ட்ரைவிங் லைசன்ஸ் ஆதார் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அப்லோட் பண்ணலான்னா பாஸ்போர்ட் ட்ரைவிங் லைசன்ஸ் ரேஷன் கார்டு இன்கம் டேக்ஸோட காப்பி ரெண்ட் அக்ரிமெண்ட் வாட்டர் பில் டெலிஃபோன் பில் எலக்ட்ரிக் பில் கேஸ் கண்டிஷன் பில் அப்புறம் உங்களுக்கு டெலிவரி ஆகிருக்க ஏதாவது ஒரு லெட்டரோட காப்பி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் டிக்ளரேஷனில் நீங்கள் எந்த டவுன் அல்லது வில்லேஜஸ் எந்தவர்ன்றத மென்ஷன் பண்ணிவிடுங்க அடுத்தது ஸ்டேட் தமிழ்நாடுன்னு மென்ஷன் பண்ணிவிடுங்க டிஸ்ட்ரிக் உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அதை செலெக்ட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல எப்போ இருந்து வசிக்கிறீங்கன்னு ஒரு அப்ராக்சிமேட் டேட் அதையும் செலக்ட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற ப்ளேஸை மென்ஷன் பண்ணிவிடுங்க ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே டைம் மென்ஷன் பண்ணிவிடுங்க கீழே ஒரு கேப்ஷியாக இருக்கும் அதில் என்ன இருக்கோ அதையே கீழே இருக்க அதுக்கு கீழே இருக்க பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு ஒன்று செக் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களோட மொபைல் நம்பர் முக்கியமாக செக் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைலில் தான் மெசேஜ் வரும் அந்த மெசேஜை பார்த்தீங்கன்னா அதில் உங்களோட அப்ளிகேஷனோட நம்பர் இருக்கும் அந்த நம்பரை ட்ராக் மை அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு கடைசி ஆப்ஷன் இருக்கும் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியும் இது வரைக்கும் ஆன்லைனில் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் இனிமேல் வர எபிசோட்ஸில் இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஆன்லைனில் பழகலாம் அப்படின்னு பார்க்கலாம் அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறுகிறது அஸ்வின் பாய்